தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். சாணக்கிய நீதியில் 36வதாக நாம் காணவிருப்பது, கழுதைக்கு சமமான முட்டாளும் உடலளவில் பார்ப்பதற்கு மற்ற மனிதர்களைப் போலத்தான் தெரிகின்றான். எனினும் அவனது நிலை விலங்கை விட உயர்ந்ததென்று, அவன் தன்னை சுற்றிலும் உள்ள அறிஞர்களுக்கு கழுத்து வலி போன்றவன், உடலில் தைத்துவிட்ட முள் போன்றவன். ஓர் இளைஞன், அழகான தோற்றம், இளமை பொங்கும் உடல், உயர்ந்த உலத்தில் பிறந்தவன், ஆனால் கல்வியறிவில்லாதவன். இதன் காரணமாக அவனால் கவரப்பட்டு அவனை நெருங்குவோர் இருக்க மாட்டார்கள். அழகாக இருந்தாலும் மனமில்லாத மலரைப் போல் அவன் புறக்கணிக்கப்படுவான். இதனுடைய விளக்கம், மனமில்லாத பூக்களை வண்டுகளோ பூச்சிகளோ நெருங்குவதில்லை. அந்த மலர்கள் பெண்கள் சூடவோ தேவ பூஜைக்கோ பயன்படாமல் அப்படியே வாடிப்போய் விடுகின்றன. கல்வி அழகு இல்லாமல் உடலழகும் உயர்குடி பிறப்பும் பலன் தருவதில்லை. மேலும் இது போன்ற சாணக்கிய நீதியின் பல்வேறு விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளி காட்சி பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.